தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாலிவுட் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன பூஜா சர்மா இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்க மகாபாரதம் அந்த சீரியல்ல தான் டெபியூ பண்ணியிருக்காங்க. அதாவது திரௌபதி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதே நடிகை பூஜா சர்மா தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் பூஜா சர்மாவோட பயோ கேட்டிருந்தீங்க. சோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை பூஜா சர்மா இவங்க 1989 July 12 டெல்லியில பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது கிராஜுவேட் ஆனது எல்லாமே டெல்லியில தான். இவங்க டெல்லியில படிச்சு முடிச்சுட்டு சின்ன சின்ன கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த டிபேட் ஷோ, பேச்சு போட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனாலேயே தூர்தர்ஷன்ல ஒரு ஆங்கரா அவங்க சேர்ந்தாங்க. சில ஸ்போர்ட்ஸ் சேனல், மியூசிக் சேனல் எல்லாத்துலயுமே ஒரு ஆங்கரா அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தேரி மேரி லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு சீரீஸ் மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட் இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் இருக்கும். பேருக்கு ஏத்த மாதிரியே எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எல்லா எபிசோடுமே லவ் ஸ்டோரி தான். அதுல ஒரு எபிசோட் வந்து பூஜா சர்மா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுடைய டெபியூவே பாத்துட்டீங்கன்னா டெலிவிஷன்ல ஆஸ் அன் ஆக்ட்ரஸா இந்த ஒரு ஷோ தான். பட் இது வந்து ஒரு எபிசோடுக்கான ஒரு ஷோ மட்டும்தான். அதுக்கப்புறமா இவங்க அபிஷியலா ஒரு ஹீரோயினா டெபியூ ஆனது 2013 வந்த இந்த மகாபாரதம் சீரியல் இந்த திரௌபதி கேரக்டர் தான். இந்த டெபியூ ஷோ மூலியமாவே அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், ஃபேன் ஃபாலோயிங் பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவையுமே தாண்டி வெளிநாடுகள்ல இவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலயும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்தோனேஷியால இவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே ஃபேமஸ். இவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி, ஒரு ஆங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பியூட்டி பேஜென்ட்ல அவங்க கலந்திருக்காங்க. அப்படிதான் 2006 வந்த ஃபெமினா மிஸ் இந்தியா அந்த கான்டெஸ்ட்லயும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. டாப் 10 கூட வந்தாங்க. ஆனா இவங்க வின் பண்ணல. பட் இவங்க பாத்துட்டீங்கன்னா மிஸ் பியூட்டிஃபுல் ஹேர் அப்படிங்கற ஒரு டைட்டில வின் பண்ணாங்க. அதாவது டைட்டில் இல்ல, அது ஒரு சப் டைட்டில். அந்த டைட்டில இவங்க வின் பண்ணாங்க. சோ இந்த திரௌபதி கேரக்டர் நம்ம தமிழ்நாட்டிலயும் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆன ஒரு கேரக்டரா இருந்தது. அதுலயும் பூஜா சர்மா நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆன ஒரு ஆக்ட்ரஸா கூட மாறி இருக்காங்க. இந்த ஷோவோட சக்சஸ்க்கு அப்புறமா அவங்க பெருசா எந்த ஒரு ஷோ எதுலயுமே ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா எந்த சீரியல்லையும் நடிக்கல. சின்ன சின்ன ரியாலிட்டி ஷோல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மறுபடியும் அவங்க ஆங்கரிங் வேலையை பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2015 வந்த தோஸ்தி யாரியான் மன் மர்ஜியான் அப்படின்ற ஒரு சீரியல்ல ஜஸ்ட் சின்னதா ஒரு கேமியோ ரோல் மட்டும் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா மகாகாலி அப்படின்ற ஒரு சீரியல்ல ஒரு சின்னதா ஒரு கேமியோ ரோல் பார்வதி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. 2017 எடுத்த லிஸ்ட்ல த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின மோஸ்ட் டிசைரபிள் விமன் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பூஜா சர்மா அதுல 17th பிளேஸ்ல இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ஷோ ஹிட்டுக்கு அப்புறமா, அதுவும் வேர்ல்டு ஃபுல்லா ஹிட் ஆன இந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஷோல நடிக்கிறதுக்கான, அதுவும் லீடிங் ஆக்ட்ரஸா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா நம்பவே முடியாது. ஏன்னா இவங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிங் அது எல்லாமே விட்டுட்டு இவங்க இப்ப ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா, வாய்ஸ் டப்பிங் கொடுக்கறவங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சில மைத்தலாஜிக்கல் சீரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸ்க்கெல்லாம் இவங்க தான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டோரி நரேட் பண்றது இருக்கு இல்லையா, அதுவும் இவங்க தான் பண்ணிருக்காங்க. சோ போரஸ் அப்படின்ற ஒரு சீரியல், சந்திரகுப்த மௌரியா, ராதா கிருஷ்ணன், ராம் சியாசே, லவ் குஷ், இந்த மாதிரி சீரியலுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் நரேட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்க இது வரைக்குமே யாரையுமே டேட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இவங்களுக்கு இப்ப 33 வயசாகுது. இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிளா தான் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணமும் ஆகல. இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், லவர் அந்த மாதிரி எந்த ஒரு ஹிஸ்டரியும் கிடையாது. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திரௌபதி கேரக்டர்ல நடிச்ச நடிகை பூஜா சர்மா அவங்களுடைய பயோகிராபியை பார்த்திருக்கோம். இந்த திரௌபதி கேரக்டர் பூஜா சர்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களுடைய பயோகிராபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.